வணக்கம். டான் மாலை நேர செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கனகநாயகம் பரோதையன். மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தாம் பதவி விலகவும் தயார் என்று ராஜாங்க அமைச்சர் நிவல் லான்சா தெரிவித்துள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தாம் பதவி விலகவும் தயார் என்று கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது எரிவாயு இல்லை. எரிவாயு சிலிண்டரை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். லிட்ரோ தலைவர் புனையில் விடுவிக்கப்பட்டார். எரிவாயுவை மக்களுக்கு சரியான முறையில் வழங்க முடியாவிட்டால் பதவியை விட்டு விலகலாம். இவ்வாறான தலைவர் பதவி விலக வேண்டும். சில நிறுவனங்களுக்கு பொறுப்பானவர்களை நியமிக்கவில்லை என்பதை நாங்கள் காண்கின்றோம். பதவிகளுக்கு பயந்து பதவிகளை காக்க பாடுபடுபவர்கள் நாங்கள் அல்ல. பதவிகளை விட்டு விலக தயாராக உள்ளோம். இது மக்கள் சார்பாக நாம் முன்வைக்கும் வேண்டுகோள். அவர்கள் செவிசாய்க்காவிட்டால் அவர்களுக்கு எதிராக மக்களுடன் கைகோர்த்து அவர்களை வெளியேற்றும் வரை போராடுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சொந்த மண்ணில் சாதனை தமிழராக தெரிவு செய்யப்பட்டது பெருமை அளிப்பதாக சுயதொழில் முயற்சியாளர் சாய்ராணி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடம் விருது பெற்றிருந்தாலும் சொந்த மண்ணில் விருது பெற்றமை பெருமை அளிப்பதாக டான் தொலைக்காட்சி குழுமத்தினால் 2021 சாதனை தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சுயதொழில் முயற்சியாளர் சாய்ராணி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் முற்றவெளியில் சாதனை தமிழர் விருதினை நேற்று பெற்றுக்கொண்ட பின்னர் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மலையகத்தில் சமையல் எரிவாயு நிலையங்கள் பூட்டப்பட்டுள்ளதால் மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மலையகத்தில் உள்ள பல பிரதான நகரங்களில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக சமையல் எரிவாயு விற்பனை நிலையங்கள் பூட்டப்பட்டுள்ளதோடு பல எண்ணெய் நிரப்பும் நிலையங்களில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடும் நிலவி வருகின்றது. சமையல் எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். ஹட்டன், கோட்டகலை, தலவாக்கலை உள்ளிட்ட பிரதான நகரங்களில் சமையல் எரிவாயு இல்லாததன் காரணமாக எரிவாயு விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. எரிவாயு இல்லாததன் காரணமாக பல குடும்பங்கள் மண்ணெண்ணெய் அடுப்புக்கு மாறிய போதிலும் தற்போது மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. புத்தாண்டினை கொண்டாடுவதற்காக மண்ணெண்ணெய் பெற்றுக் கொள்வதற்காக பலர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தந்த போதிலும் மண்ணெண்ணெய் இல்லாததன் காரணமாக ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றுள்ளார்கள். இதேவேளை ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாத்திரம் மண்ணெண்ணெய் பெற்றுக் கொடுக்கப்பட்டதன் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் மண்ணெண்ணெய் பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் காத்திருந்தார்கள். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அதிகபட்சம் 5 லிட்டர் மாத்திரமே பெற்றுக் கொடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஒரு சில பகுதிகளில் சமையல் எரிவாயு பெற்றுக் கொள்ள முடியாததன் காரணமாக வெற்று கொள்கலன்கள் மாற்று உபயோகத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தது. எரிபொருள் வர்த்தக நிலையங்களில் கடந்த காலங்களில் எரிவாயு கொள்கலன்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்ட போதிலும் 30 அல்லது 40 கொள்கலன்கள் மாத்திரமே பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும் அது தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இல்லை என்றும் இதனால் பல வாடிக்கையாளர்கள் முரண்பட்டு செல்வதாகவும் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் புத்தாண்டு நாளில் மண்ணெண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக அலைந்து திரிய வேண்டியுள்ளமை கவலைக்குரியது என்றும் பலரும் தெரிவிக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிறந்திருக்கின்ற 2022 இனம் மதம் மொழி கடந்து அனைத்து மக்களும் துன்பங்கள் நீங்கி நோய் அகன்று நலமாய் வாழ எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சாமே சத்துட்டு பேரி சௌபாகியமாய் நவசரக்வாய் யாப்பனே ஆரக்ஷக சேனா பலப்பிரதேசி சீலும மகாஜனதாவட 2022 நவவசர சாமே சத்துட்டு பேரி சௌபாகியமாய் நவசரக்வாய். யாழ்ப்பாணத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது புதுவருட வழிபாடுகள் சிறப்புடன் இடம்பெற்றன. யாழ்ப்பாணத்தில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் புதுவருட வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அதிகாலை முதல் பெருமளவிலான மக்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. சுகாதார நடைமுறைகள் பேணி ஆலய நிர்வாகத்தினரால் பக்தர்கள் வழிபடுவதற்கேற்ற வகையில் விசேட ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் மரியன்னை பேராலயத்தில் நேற்று புத்தாண்டை வரவேற்கும் முகமாக விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன.
அத்தோடு புத்தாண்டு மலர்ந்ததும் மக்களின் நன்மைக்காக விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகியினால் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நகரின் புறநகர் பகுதிகளில் உள்ள ஆலயங்களிலும் புத்தாண்டு வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. 2021 டிசம்பர் மாதம் 29 தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்த கருத்திற்கு இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தமது கண்டன அறிக்கையினை வெளியிட்ட இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் சுதர்சினி ஸ்ரீகாந்த், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ ஹாபிஸ் நசீர் அகமது அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களின் பெயர்களை பகிரங்கமாக கூறி அந்த அவர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக விவாதித்ததை நாங்கள் மனவருத்தத்தோடு வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக இந்த இடமாற்ற விடயங்களானது பொது சேவை ஆணைக்குழுவின் பொறுப்பு விடயமாக பிரதேச நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொறுப்பான பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களின் இடமாற்றம் பற்றி மக்கள் பிரதிநிதி அவர்கள் விவாதித்ததோடு குறித்த உத்தியோகத்தர்களது பெயர்களை நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியிலே காட்டி விவாதித்ததை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிர்வாக பயங்கரவாத செயற்பாடு இடம்பெறுவது இடம்பெறுகின்றது என்ற அந்த வசனத்தையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இம்மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாக கட்டமைப்பில் பல்வேறு உத்தியோகத்தர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகமானது அவர்களது மனங்களை வேதனைப்படுத்தியுள்ளதோடு இந்த மாவட்ட அபிவிருத்தியிலே அக்கறையோடு செயற்படுகின்ற அந்த உத்தியோகத்தர்களை மிகவும் மனக்கவலை அடைய வைத்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக இந்த விவாத மேடைகளிலே அதுவும் குறிப்பாக பொது மக்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சிகளில் இவ்வாறான ஒரு பகிரங்கமான விடயங்களை முன்வைத்ததை இட்டு மன வருத்தத்தை தெரிவிப்பதோடு இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் சங்க மட்டக்களப்பு கிளை சார்பாக நாங்கள் இந்த விடயத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கையின் நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் மேலதிக அரசாங்க அதிபருமான சுதர்சினி ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஊடக சந்திப்பில் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் செயலாளர் வி வாசுதேவன் உட்பட இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஊடக சந்திப்பின் போது கண்டன அறிக்கையினை வெளியிட்ட இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் செயலாளர் வி வாசுதேவன், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவருமாக இருக்கின்ற கௌரவ ஹாபிஸ் நசீர் அகமத் அவர்கள் 29/12/2021 விவாத நிகழ்வில் மாவட்ட அரச பயங்கரவாதம் என தெரிவித்த கருத்தானது ஒட்டுமொத்த அரச உத்தியோகத்தர்களையும் வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களை அவர்களுடைய தனிப்பட்ட பெயர்களை குறிப்பிட்டு அடிப்படை ஆதாரமற்ற முறையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்திலும் இடம்பெறாதிருப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை நிர்வாக சபை உத்தியோகத்தர்களினுடைய சங்கமானது எதிர்ப்பை தெரிவிப்பதுடன் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை வன்மையாக கண்டிக்கின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சமய கலாச்சாரத்தை பேணும் வகையில் புதிய நடைமுறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இந்து மத பாரம்பரியங்களை பாதுகாக்கும் வகையில் புதிய நடைமுறையை ஆலய நிர்வாக அதிகாரி அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் அரைக்காட்சட்டை அணிந்து வரும் ஆண்கள் மற்றும் முழங்கால் தெரியும் வகையில் ஆடை அணிந்து வரும் பெண்களுக்கு ஆலய முகப்பில் சால்வை வழங்கப்படும். ஆலயத்துக்குள் சால்வையை அணிந்து சென்று வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் அதனை பையொன்றில் இட்டு வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள பெட்டியில் மீள வைக்க வேண்டும். ஆலயத்தில் இந்து மத பாரம்பரியங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடைமுறை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக புதுவருட பிறப்பை முன்னிட்டு படகுப் போட்டி நடத்தப்பட்டது. கிளிநொச்சி அக்ரைன் குளத்தில் புதுவருட பிறப்பை முன்னிட்டு படகுப் போட்டி மற்றும் நீச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டன. அக்ரைன் குளத்தின் மீனவ சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அக்ரைன் குளத்தில் நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் இப்படகுப் போட்டியில் கலந்து கொண்டனர். படகுப் போட்டியைத் தொடர்ந்து நீச்சல் போட்டியும் இடம்பெற்றது. போட்டிகளில் வெற்றியடைந்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று சந்தித்தார். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். இன்று மதியம் 1 மணியளவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். அவருடைய விஜயத்தின் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளன பிரதிநிதிகளும் இணைந்திருந்தனர். இதன்போது புதுவருடத்தை முன்னிட்டு இந்திய மீனவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு கோரலை பெற்று மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட காவத்தை முனை கிராமத்தில் உள்ள ஹிஸ்புல்லா வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கோரளை பெற்று மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட காவத்தை முனை கிராமத்தில் உள்ள ஹிஸ்புல்லா வீதி நீண்ட காலமாக சேதமடைந்துள்ளதால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஒப்பந்தக்காரர்களுக்கிடையில் இடம்பெற்று வந்த முரண்பாடு காரணமாக கடந்த 2 வருடங்கள் குறித்த வீதி புனரமைப்பு செய்யப்படவில்லை என்பதுடன் வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பிற்காக காத்திருந்தமையினால் வீதி போடும் வேலை இடைநடுவில் கைவிடப்பட்டதாக பிரதேச சபையின் உறுப்பினர் MVS ஜாஃபர் தெரிவித்துள்ளார். வேலையானது இந்த ஆண்டு ஆரம்ப பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஒப்பந்தக்காரர்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த வேலை நீதிமன்றம் வரை சென்றது. நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த 11 மாதம் 25 தேதி இந்த காணை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கியது. இந்த கட்டளை வழங்கி 1 மாத காலம் கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரைக்கும் இவ்வேலையானது ஆரம்பிக்கப்படாமல் இருப்பது எமது பகுதி பொதுமக்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனையாகவும் இடையூறாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் பாதையில் பிரயாணம் செய்ய முடியாது, அதே போன்று வீடுகளிலிருந்து வெளியேறி செல்ல முடியாது. அதே நேரம் இரவு நேரத்தில் நடமாடுகின்ற பொழுது ஏதாவது விபத்துகள் இடம்பெறுகின்ற பொழுது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வேலையை அவசரமாக செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற காரணத்தினால் மிக விரைவாக இவ்வேலையை செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் எங்களை கோரி நிற்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இவற்றை நான் எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்களிடம் எடுத்து சென்று மிக விரைவாக இவ்வேலையை செய்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள ஆவணை நான் செய்வேன் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இதனிடையே வீதியின் நடுவே முதற்கட்ட பணியாக கால்வாய் ஒன்றுக்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குறை வேலையாக காணப்படுவதுடன் கால்வாயில் காணப்படும் கூரிய கம்பிகளில் தவறி விழும் சிறுவர்கள் மற்றும் வயோதிபர்கள் காயங்களுக்கு உட்பட்டு உயிர் ஆபத்திற்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஆரம்பித்து 2 வருடங்களாகிறார்கள். இந்த அரவாசியாக இந்த போட்டு போட்டு இந்த கம்பிகளையும் விட்டு சிறு பிள்ளைகள் போகிறது மழை வந்தாலும் இசை இயலாது, கரண்டுகள் போனாலும் பெரிய ஆபத்தான நிலைமையில இந்த வழியை வச்சுக்காது. இந்த பிள்ளைக்கு இந்த சொப்பிள்ள காயம் முடியாத கோவில் செய்யக்குள்ள இது ஒரு களத்திலேயே ஒரு வயிற்றிலேயே உயர் இருந்தால் இது யாரும் பொறுப்பு போகிறது. இந்த வழிகாலிதை உடனடியாக செஞ்சு தருமாறு நாங்கள் உரிய அதிகாரிகளும் நாங்கள் தாழ்மையோட கேட்டுக் கொடுக்குறோம். ஒரு ஆட்டை புகையில் அது ஒரு கல் மண் எடுத்துக்கொள்ளையில் ஒரு ஊட்டு வேலையில் இருந்து நாங்கள் அதிகமாக கூலியை கொடுத்து அதில் இருந்து இங்கே இருந்து அள்ளி எடுக்கிறோம். இரவு வேளைகளில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் உள்ளதாகவும் தற்போது மழைக்காலம் என்பதனால் மேலும் பல அசௌகரியங்களை தாம் எதிர்நோக்கி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த ரோட்டத்தை போட்டு எங்களை தரச்சடி கேட்கும் இந்த காணால் என்கிற பிள்ளைகள் இந்த உளுந்து அவைக்கு சொக்குள்ள காயம் இந்த எங்கள் அம்மா உளுந்து அப்படி நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம். இந்த காணால் எங்களுக்கு மிகவும் கரு என்று போட்டு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம்.
சுமார் 350 மீட்டர் நீளமுடைய இவ்வீதியினை புனரத்தாரணம் செய்து பொதுமக்கள் பாவனைக்காக வழங்குமாறு தெரிவித்து உள்ளூராட்சி திணைக்களத்திற்கு உலக வங்கியினால் 64 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் ஒப்பந்தக்காரர்களுக்கிடையில் ஏற்பட்டிருந்த முருகல் நிலை காரணமாக குறித்த வீதிகளின் புனரமைப்பு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டன. தடைப்பட்டிருந்த இவ்வீதியின் வேலைகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறு தெரிவித்து கடந்த கார்த்திகை மாதம் 2021 25 அன்று ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த போதிலும் இதுவரை இவ்வீதியின் பூர்வாங்க வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என அங்கலாய்க்கும் பிரதேச மக்கள் துரித கதியில் சேதமடைந்திருக்கும் மட்டக்களப்பு கோரலை பெற்று மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட காவத்தமுனை கிராமத்தில் உள்ள ஹிஸ்புல்லா வீதியை புனரமைத்து தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவருட பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றன. புதுவருட பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. மட்டக்களப்பு சின்ன உப்படை புனித லூர்து அன்னை ஆலயத்தில் புதுவருட பிறப்பு விசேட திருப்பலி பூஜை நடைபெற்றது. சுகாதார வழிமுறைகளை பேணியவாறு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு இம்முறை புதுவருட திருப்பலி பூஜை நடைபெற்றதுடன் அருட்தந்தை ஏ நவரத்னம் அடிகளார் தலைமையில் புதுவருட திருப்பலி பூஜை நடைபெற்றது. இதன்போது நாட்டில் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வேண்டி விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. புதுவருட பிறப்பினை வரவேற்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பேராலயமாக உள்ள மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு இந்த வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட பேராயர் அருட்கலாநிதி யோசிப் பொன்னையா ஆண்டகை தலைமையில் விசேட கூட்டு திருப்பலி ஆலயத்தின் பங்குத்தந்தை ஜோஜ் ஜீவராஜ் அடிகளார் மற்றும் அருட்தந்தையர்களினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. இதன்போது கொரோனா அச்சுறுத்தலில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விரைவில் மீளவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சி நிலவும் வேண்டி விசேட பிரார்த்தனையும் ஆயரினால் நடாத்தப்பட்டது. திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஆயர் மற்றும் அருட்தந்தையர்களினால் அருளாசியும் வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்தி 2022 ஆண்டை வரவேற்கும் முகமாக ஜால் டிவியில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. 2022 ஆண்டை வரவேற்கும் முகமாக ஆஸ் தொலைக்காட்சி வலையமைப்பின் டான் தொலைக்காட்சியின் சகோதர அலைவரிசையான யாழ் டிவி இன்று காலை அலுவலக வளாகத்தில் விசேட நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது யாழ் தொலைக்காட்சியின் அங்கத்தவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இணைந்து மங்கள விளக்கேற்றி விசேட பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். இந்த ஆண்டு அனைவரின் மனங்களிலும் இன்பமும் நல்லிணக்கமும் சகோதர உணர்வும் மேலோங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். குறித்த நிகழ்வில் யாழ் டிவி நிகழ்ச்சி முகாமையாளர் ராஜேஷ் சிரந்த தமிழ் உட்பட யாழ் டிவியின் அலுவலர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தொகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். මෝටම සංවේදී සිත් බොහෝ වන වාසනාවන්ත 2020 කවුරුද කියලා ප්‍රාර්ථනා කරනවා. මාණික ගංගිකාන புதிய நுழைவாயில் சுவர் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கதிர்காமம் பெரியகோவில் தீர்த்தமான மாணிக்க கங்கைக்குரிய புதிய நுழைவாயில் சுவர் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. ஜனாதிபதி அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மற்றும் பஸ்நாயக்க நிலமே டிஷான் குணசகர ஆகியோரும் இந்த நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதனையொட்டி நதிகளை காப்போம் திட்டத்தின் கீழ் சுற்றாடல்துறை அமைச்சினால் டிராக்டர் வண்டியொன்றும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய வாகனம் ஒன்றும் கதிர்காமம் பெரிய கோவிலுக்கு பரிசளிக்கப்பட்டது. மாணிக்க கங்கையில் வீசப்படும் குப்பை கூளங்கள் மற்றும் திண்ம கழிவுகளை சேகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேலை திட்டமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஜனாதிபதியினால் பஸ்நாயக்க நிலமே டிஷான் குணசேகரவிடம் இந்த வாகனங்கள் கையளிக்கப்பட்டன. அமைச்சர் மஹிந்த அமரவீர, சுற்றாடல் துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜாயசிங் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த் ஜாயசிங் ஆகியோர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கிரி வெஹரவில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் புத்தாண்டுக்கான ஆசி பெற்றனர்.
புத்தாண்டுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேகரவில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கிரிவேகர விகாரையில் உள்ள விருட்சத்துக்கு இரு தலைவர்களும் கப்ருக் பூஜை மற்றும் அவுடத பூஜைகளை செய்ததுடன் தாது கோபுரத்தையும் வழிபட்டனர். கிரிவேகர ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய கோபபக்க தம்மீந்த தீர தலைமையில் இதன்போது பஞ்சசீல அனுஷ்டானங்கள் செய்யப்பட்டு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அதனையடுத்து ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க கிரிவேகர விகாரி மற்றும் மகாஷன் தேவாலயம் ஆகியவற்றை வழிபட்டு ஆசி பெற்றனர். 2021 நிறைவை இட்டு ஜனாதிபதியினால் கிரிவேகர தாது கோபுரத்துக்கு முன்பாக சந்தன மரக்கன்று ஒன்றும் நாட்டப்பட்டது. கிரிவேகரவிலிருந்து கதிர்காமம் பெரிய கோயிலை நோக்கி புறப்பட்ட ஜனாதிபதிக்கு அங்கிருந்த மலர் வியாபாரிகள் மலர்களை வழங்கி மகிழ்ந்தமே விசேட அம்சமாகும். மேலும் கிரிவேகர விகாரையில் திரண்டிருந்த மக்களுடன் சுமூகமாக பேசிய ஜனாதிபதி அம்மக்களின் நலன் குறித்தும் விசாரித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் பெரிய கோயில் வளாகத்தில் உள்ள அஷ்ட விருட்சங்களுக்கு முன்னால் இடம்பெற்ற பிரித்பராயண நிகழ்விலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பிரித்பராயணத்தில் மகா சங்கத்தினர் 400 பேர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி மற்றும் பிரதமரால் பிக்கு மாணவர்களுக்கான புலமை பரிசல்களும் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் அபிநவராமாதிபதி சங்கைக்குரிய கபுகம சரணதிச தேரரை சந்தித்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தேரரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்றனர். கதிர்காமம் புனித பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் வருடாந்தம் நடாத்தப்படும் பிரித்பராயண புண்ணிய நிகழ்வுக்காக சதாதுக்க நேவு சின்ன பிழையையும் ஜனாதிபதி இதன்போது வழங்கினார். அமைச்சர்கள், ஆளுநர்கள், ருகுணு கதிர்காம மகா கோயிலின் பஸ்நாயக்க நிலைமை, அமைச்சுக்களின் செயலாளர்கள், முப்படைகளின் தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோரும் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தனர். நாடளாவிய ரீதியில் புத்தாண்டை வரவேற்று கிறிஸ்தவ ஆலயங்களில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. நாடளாவிய ரீதியில் புத்தாண்டை வரவேற்று கிறிஸ்தவ ஆலயங்களில் விசேட ஆராதனைகள் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டன. அந்த வகையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நேற்றிரவு 11:45 திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருவிழா திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டிகை தலைமையில் குருக்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள பல ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் போது ஆலயத்துக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட பாதுகாப்பை வழங்கியிருந்தனர். புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக கடந்த வருடம் மன்னார் மாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் வானவேடிக்கைகளுடன் புதுவருடத்தினை மக்கள் வரவேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றிரவு பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்த மக்கள் வான வேடிக்கைகளுடன் புதுவருடத்தினை வரவேற்றனர். 2 வருடங்களின் பின்னர் புதுவருடத்தினை வரவேற்பதற்காக மக்கள் இம்முறை ஒன்று கூடியதுடன் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இசை நிகழ்வுகள் நடாத்தப்பட்டு பெருமளவிலானோர் ஆடிப்பாடி புதுவருடத்தினை வரவேற்றனர். நள்ளிரவு 12 மணி முதல் காந்தி பூங்காவில் பாரியளவிலான வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. கொரோனா அச்சுறுத்தல் நாட்டில் நீடித்து வரும் நிலையிலும் ஒமிக்ரோன் தொற்று கொத்தணி ஏற்படும் என சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியிருந்த நிலையிலும் பெருமளவிலான மக்கள் ஒன்று கூடியதன் காரணமாக சுகாதார அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாத நிலையிலும் சுகாதார நடைமுறைகளை பேணாத நிலையிலும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன்முறையாக பாரியளவில் வான வேடிக்கைகளுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இம்முறை புதுவருடத்தினை வரவேற்றமை இதுவே முதன்முறை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை வரவேற்று மட்டக்களப்பில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் பௌத்த மத்தியஸ்த நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் சிருஷ்டி பிள்ளையார் ஆலயத்தில் புதுவருடத்தின சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மலர்ந்துள்ள 2022 புதிய வருடத்தில் நாட்டில் சாந்தி சமாதானம் இன ஐக்கியத்திற்கும் கொரோனா தொற்று நோயில் இருந்து மக்கள் நலம் பெற ஆசி வேண்டியும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் கிராம மக்களின் ஏற்பாட்டில் ஆலய குரு சிவஸ்ரீ ராஜபவித்ர குருக்களினால் நடாத்தப்பட்ட
செய்யப்பட்ட விசேட புதுவருட பூஜை வழிபாடுகளில் சுகாதார நடைமுறையின் கீழ் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். பூஜை வழிபாட்டின் போது ஜெயந்திபுரம் பௌத்த மத்தியஸ்த நிலைய விகாராதிபதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசிகளையும் வழங்கியிருந்தார். சீமேந்து பொதியின் விலையை இன்று முதல் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சீமெந்து பொதியின் விலையை இன்று முதல் அதிகரிக்க உள்நாட்டு சீமெந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. 50 கிலோகிராம் சீமெந்து பொதியொன்றின் விலையை 100 ரூபாயால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சீமெந்து பொதியொன்றின் புதிய விலை 1375 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது இறக்குமதி செய்யப்படும் சீமெந்து பொதியின் விலையானது உள்ளூர் சீமெந்து பொதியின் விலையை விடவும் 100 ரூபாய் அதிகமாகும். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் சீமெந்து பொதியின் விலை 1475 ரூபாயாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இனங்காணப்பட்ட ஒமிக்ரோன் தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் நேற்று முன்தினம் இனங்காணப்பட்ட 41 ஒமிக்ரோன் தொற்றாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 177 பேருக்கான மாதிரிகளில் 41 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் சிலர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் சிலருக்கு சிகிச்சை மையங்களில் சிகிச்சை அளிக்கப்படுவதுடன் சிலர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் மக்கள் தமது கடமைகளை செவ்வனே முன்னெடுத்துச் செல்ல நாடு முழுமையாக திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஒமிக்ரோன் போன்ற புதிய வைரஸ் திரிவுகள் நாட்டிற்குள் பரவி வருவதை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டல்களை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும், இல்லையெனில் மீண்டும் கோவிட் பரவல் அதிகரிக்கக்கூடும் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றிருந்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளார். அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட விஜயமாக சென்றிருந்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்று காலை நாடு திரும்பினார். எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான AK-650 ரக விமானத்தில் இன்று காலை 8:05 மணியளவில் பசில் ராஜபக்ஷ நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பிய அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்ஸ் வரவேற்றார். இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.